இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்னிங் அண்ட் பிரைட்னிங், நம்மளோட ஹை பவர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஹை கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, என்னோட நேம் விஷ்ணு பிரியா. நான் வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர், பிளாக், மேக்கப்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானுக்கு அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் இன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போட போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரட் ஜூஸில் இருக்கிற நன்மைகள் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் பாடி ஒயிட்னிங் அண்ட் பிரைட்னிங் ஹெல்த்தி ட்ரிங்க் ஹோம் மேட் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து நல்லா வந்து யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து என்னதான் ஃபேஸில் வந்து நம்ம க்ரீம்ஸ் யூஸ் பண்ணாலுமே அது 20-25% இருக்கும் தான் ஒர்க் ஆகும். ஸோ மிச்சம் இருக்கிற 70-75% எப்படி வந்து நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு க்ரீம் அப்படின்னு ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபுல் பாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக வந்து மெயின்டைன் பண்ணும், ரொம்ப பிரைட்னஸாக வந்து மெயின்டைன் பண்ணும். நேச்சுரலான ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் இருந்தால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற க்ரீம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சமான ரிசல்ட் தான் வந்து கொடுக்கும். பட் இதை வந்து இன்டேக்கை எடுக்கும்போது உங்களுக்கு 100% ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கான என்னென்னலாம் இந்த கூட வந்து நான் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி இதை இந்த ஜூஸை பற்றி டீட்டெயில்டாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது ஜூஸ் குடிக்கிறது மூலமாக உங்களுக்கு இருக்க பிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஆக்னி ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி, இந்த டார்க்னஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் இன்டேக் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லது. ஸோ எப்பவுமே நம்ம ஃபேஸ்க்கு க்ரீம் யூஸ் பண்ணுறது வந்து நேச்சுரல் தான், பட் இன்டேக் வந்து நம்ம எடுக்கவே மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் இன்டேக் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். பிம்பிள்ஸ் இந்த டார்க் பிக்மெண்டேஷன்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து ரெடியூஸ் பண்ணும். அப்படி அவங்களுக்கு இல்லை அப்படின்னா திரும்பவும் உங்களுக்கு வந்து அதெல்லாமே வர விடாது. ஸோ பிம்பிள்ஸ், இந்த டார்க்னஸ் எதுவுமே வந்து உங்களோட ஃபேஸில் வந்து இந்த ஆக்னி, டேன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். ட்ரிங்கை குடிக்க ஆரம்பித்து ஒரு 2-3 weeks உங்களுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஃபுல்லாக இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்டையர் பாடி வந்து ஒயிட்டாகவும் பிரைட்டாகவும் வந்து ஆகும். ஸோ உங்களோட ஸ்கின்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நல்லா ரெடியூஸ் பண்ணும். இந்த ஜூஸை வந்து எப்படி குடிக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து எழுந்து உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுட்டு டீயோ காஃபியோ நம்ம குடிக்கக்கூடாது. ஸோ இந்த ட்ரிங்கை வந்து ஒரு 11 o'clock வந்து எடுத்துக்கலாம். ஸோ 11 o'clock எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக அந்த 11 o'clock வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 2 hours கழித்து வந்து சாப்பிடுங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சு ஒரு 2 hours கழிச்சு இந்த ட்ரிங்கை வந்து நீங்கள் குடிக்கணும். எப்பவுமே வந்து இன்டேக் எடுக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளோட கலர் அண்ட் பிரைட்னிங் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ஜூஸை ரெகுலராக வந்து குடிச்சிட்டு வாங்க. ஜூஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேரட் வந்து நான் இந்த மாதிரி வந்து தோலெல்லாம் சீவிட்டு ஒரு 3 carrots வந்து சின்ன மீடியம் சைஸில் வந்து எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஜாரில் தான் வந்து போட போகிறேன். ஸோ நான் வந்து மிக்ஸி நார்மல் ஜாரில் வந்து போடல. ஸோ அதனால் ஜூஸ் ஜாரில் தான் வந்து போட போகிறேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தோல் எல்லாமே வந்து சீவிடுங்க. ஏன்னா தோல் சீவாமல் போட்டிங்க அப்படின்னா நிறைய இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா டைம். ஸோ கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து எப்போவுமே வந்து கேரட் வந்து தோல் சீவிட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஸோ நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வந்து வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜூஸ் ஜாரில் வந்து நான் வந்து போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியுதா கரெக்டாக? ஓகே, ஜூஸ் ஜார் வந்து நான் வந்து போட்டாச்சு. ஸோ ஜூஸ் ஜாரில் இதுக்கப்புறம் வந்து என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, வாசனைக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ஏலக்காய் வந்து ஆட் பண்ண போகிறேன். தென் வந்து கொஞ்சமாக வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து சுகர் வேணும்னா சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு வந்து சுகர் பிடிக்காது அப்படின்னா வந்து விட்டுறலாம். ஸோ நான் இவ்வளோ சுகர் தான், ஸோ கம்மியான லெவலில் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் அளவுக்கு வந்து நான் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ தண்ணி வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு கிளாஸ்க்கு ஏற்ற தண்ணி வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஜூஸ் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம அதிகமாக குடித்தாலுமே திகட்டும். ஸோ அதனால் நான் வந்து கரெக்டாக வந்து லெவலில் வந்து எடுத்துக்கிட்டேன். கேரட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் ஏ இருக்குது. உங்களோட இம்யூனிட்டி பவரை வந்து நல்லாவே வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் உங்களோட ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாகவும் பிரைட்டாகவும்
ஒயிட்டாகவும் வந்து ஆக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி இன்டேக் எடுக்கிறதுனால கண்டிப்பாக இதை வீக்லி 3 times வந்து நீங்கள் இந்த ஜூஸை வந்து குடிச்சிட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா 4 or 5 days வந்து குடிக்கலாம். ஸோ நோ சைட் எஃபெக்ட் வந்து இந்த ஜூஸை குடிச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு 2 or 3 months நீங்கள் குடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நீங்கள் குடிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கலர் வந்து உங்களுக்கு திரும்பவுமே உங்களுடைய பழைய அந்த கலர் வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு அதுவே வந்து கண்டினியூ ஆகாது. ஸோ நம்ம என்னதான் இன்டேக் எடுத்தாலும் அதை ரெகுலராக வந்து எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஒயிட்னிங் அந்த பிரைட்னிங் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் பாதியிலே விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நாளில் உங்களோட பழைய கலர் வந்து திரும்ப வந்துடும். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஜூஸை வந்து மார்னிங் சாப்பிட்டுட்டு ஒரு 2 hours கழிச்சு இந்த ஜூஸை வந்து குடிங்க. ஸோ இந்த ஜூஸை குடிச்சிட்டு 2 hours கழிச்சுட்டு நீங்கள் வந்து மதியம் வந்து லஞ்ச் வந்து சாப்பிடணும். ஸோ அதே மாதிரி ப்ரொசீஜராக நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணிட்டு வாங்க. வந்து இந்த ஜூஸ் குடித்தா நம்மளோட ஸ்கின் வந்து ஒயிட் ஆகும் பிரைட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்துருப்போம். ஸோ நம்ம ஸ்கின்னுக்காக வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தனால இந்த கேரட்னால நம்மளுக்கு என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஹை ப்ராப்ளம் வந்துருக்கும். ஒரு 3rd standard 2nd standard படிக்கும்போது அவங்க வந்து ஸ்பெக்ஸ் வந்து போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களே ஸ்பெக்ஸ் போடாமல் இருக்கிறதுக்கு டெய்லியும் அவங்களுக்கு மார்னிங்கில் வந்து நீங்கள் வந்து நார்மலாக இந்த மாதிரி ஜூஸ் கொடுக்கலனாலுமே வாஷ் பண்ணிட்டு நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நீங்கள் ப்ராப்பராக வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கறதுனால குழந்தையிலேருந்தே அவங்களுக்கு கலருமே கிடைக்கும். தென் வந்து உங்களோட ஹை பவர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ பெரியவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 days வந்து தொடர்ந்து கேரட் வந்து சாப்பிட்லாம். ஸோ கேரட் சாப்பிட்றதுனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே வந்து வராது. ஸோ கண்டிப்பாக ரெகுலராக வந்து நீங்கள் கேரட் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னுக்குமே நல்லது அண்ட் உங்களோட ஹைக்கு ரொம்ப ரொம்பவே நல்லது. ஸோ இது கரெக்டாக வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. ஜூஸை வந்து குடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக இதில் எதுக்காக ஏலக்காய் வந்து நான் போட்டிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு குடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்மெல் வந்து வரும். சில பேருக்கு வந்து அந்த பச்சை ஸ்மெல் பிடிக்காது. ஸோ அவங்களாம் வந்து இதை வந்து போட்டு யூஸ் பண்ணி குடிக்கலாம். அப்படி உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்து குடிக்க ஆரம்பிக்கலாம். பட் அதை நான் வந்து ஒரு ஸ்மெல்லுக்காக தான் வந்து போட்டேன். சுகர் வந்து நான் வந்து ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் இல்லாமல் கூட இதை குடிக்கலாம். பட் சுகர் இல்லாமல் சில பேருக்கு பிடிக்காது அப்படின்றத நான் வந்து ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணேன். நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட என்ன சுகர் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணி குடிக்கலாம். ஸோ இதில் வந்து டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் நான் அந்த 2 ingredient வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ குடிக்கும்போது வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்குது. ஸோ இதை வந்து குடிக்கும்போது நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணாது. ஸோ அதுக்காக தான் நான் அந்த 2 ingredient வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஜூஸோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னா ரொம்ப லிக்விடாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப வந்து அந்த திப்பி தான் வந்து இருக்காது. ஏன்னா நான் வந்து ஜூஸ் ஜாரில் வந்து போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ நீங்கள் நார்மல் ஜாரில் போடணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்குனே வந்து வச்சுட்டு அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜூஸை வந்து நீங்கள் வந்து நான் சொன்ன அந்த மெத்தடில் வந்து நீங்கள் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து நல்லாவே வந்து ஒயிட்டாகவும் பிரைட்டாகவும் ஆகும். ஸோ உங்களோட பிம்பிள்ஸ் ஆக்னி எல்லாமே வந்து குறையும். கண்டிப்பாக இந்த ஜூஸை வந்து இன்டேக் பண்ணி பாருங்கள். ஹை ப்ராப்ளமே வந்து உங்களுக்கு வந்து குறையும். இதுதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வந்தது. ஸோ இந்த வீக் ஃபுல்லாக நம்ம ஜூஸாக வந்து என்னெல்லாம் வந்து நம்மளோட என்டையர் பாடிக்கு வந்து எதெல்லாம் வந்து நல்லதோ ஸோ அந்த ஜூஸ் எல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, பாய், டாடா.